இனிவரும் செய்திகளை சுருக்கமாக விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னை அரும்பாக்கத்தில் கொள்ளையர்களை சாதுரியமாக காவல்துறையிடம் பிடித்துக் கொடுத்த நபருக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளன. சக்தி நகர் பகுதியில் 2 மாதங்களாக பூட்டிக் கிடந்த வீட்டை நோட்டமிட்ட மர்மநபர்கள் அங்கு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதனை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரரான சுதன்ராஜ் கொள்ளையர்கள் வீட்டினுள் சென்றதும் வெளிப்புறமாக தாளிட்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த அவர்கள் கொள்ளையர்களை பிடித்ததுடன் 20,000 ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். ஜம்மு காஷ்மீரிலிருந்து 10,000 பாதுகாப்பு படை வீரர்களை விலக்கிக் கொள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5 விலக்கிக் கொள்ளப்பட்டதன் 1 தினம் சில நாட்களுக்கு முன்னர் கடைபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படைப்பிரிவுகள், எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவுகள் உட்பட 10,000 வீரர்கள் ஜம்மு காஷ்மீரிலிருந்து உடனடியாக விலக்கிக் கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 6 பாதுகாப்பு படையினர் உயிரிழப்பிற்கு காரணமான தீவிரவாதி சுட்டு வீழ்த்தப்பட்டார். ஹந்த்வாராவில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து தீவிரவாதிகளை சுற்றிவளைத்து பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் கமாண்டர் நசீருதீன் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் கடந்த April சூபூர் பகுதியிலும் May ஹந்த்வாராவிலும் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் தலா 3 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பிற்கு காரணமானவர் என பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். உத்தரகண்ட் மாநிலம் ருத்ரப்ரயாக் பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது. இங்கு கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுடன் சில பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்துள்ளன. குடியிருப்பு பகுதிகளைச் சுற்றிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் அரசு நிர்வாகம் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிங்காரி செயலிக்கு பொதுமக்களிடையே அதிக வரவேற்பு உள்ள நிலையில் வெளிநாட்டு முதலீடுகளும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் டிண்டர் நிறுவன தலைமை தயாரிப்பு அதிகாரி பிரையன் நோகார்டு மற்றும் OLX நிறுவனத்தின் நிறுவனர் பேரிஸ் கிரிண்டா ஆகியோர் சிங்காரி செயலியில் முதலீடு செய்துள்ளனர். உலகளவில் புகழ்பெற்ற தொழில் முனைவோர்கள் சிங்காரி நிறுவனத்தின் தொலைநோக்கு பார்வையால் ஈர்க்கப்பட்டு முதலீடுகளை மேற்கொண்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக சிங்காரி நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி சுமித் கோஷ் தெரிவித்துள்ளார்.